விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள் வைவே குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்தே படிக்கு துணை பண்ணி இருதோளும் பயந்ததனி வழிக்கு துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று வைகாசி 16/30/2023 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையாகி இருக்கின்ற காரணத்தால் செவ்வேள் முருகப்பெருமானை தரிசிப்பது என்பது நமக்கு எல்லையில்லாத அருளை தரும். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் நடுபழனி ஸ்ரீ மரகத தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த நடுபழனி ஆலயமானது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால், மேல்மருவத்தூர் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் சென்றவுடனே அப்படி லெஃப்டன் சைடில் இடதுகை பக்கத்தில் பார்த்திங்கன்னா நடுபழனி என்று ஒரு ஆர்ச்சி ஒன்று நம்மை வரவேற்கும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்ச தூரம் போன உடனேக்கே ஒரு மலை, அந்த கனகமலை என்று அழைக்கப்படக்கூடிய மலை. அந்த கனகமலையின் மீது எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மரகத தண்டாயுதபாணியாக நமக்கு காட்சி தருகின்றார். அன்பர்களே, இங்கு மரகத தண்டபாணியாக இந்த முருகப்பெருமான் விளங்குகின்றார். பழனியில் எப்படி தண்டாயுதபாணி சுவாமி கையில் தண்டத்தை வைத்து கொண்டு இருக்கின்றாரோ அதைப் போலவே இந்த திருத்தலத்திலும் முருகப்பெருமான் அப்படி தண்டாயுதபாணியாகத்தான் அருள் பாலிக்கின்றார். ஆனால் இவர் மரகத கல்லால் ஆக்கப்பட்டவர் என்ற காரணத்தினாலே மரகத தண்டபாணி என்று கொண்டாடப்படுகின்றார். இந்த இறைவன் இங்கு எழுந்தொருள்கின்ற அற்புதமான வரலாறை நாம் அப்படி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்ச்சிதான். எப்படி என்று சொன்னால், பொள்ளாச்சி பகுதியில் முத்துசுவாமி என்று சொல்லக்கூடியவர் அப்படி மிகப்பெரிய பணக்காரராக ஒரு செல்வந்தராக அப்படி இருந்தார். அவர் என்ன செய்தார், வடநாடு திருத்தலங்களுக்கு சென்று அந்த வடநாடு யாத்திரையை முடித்து கொண்டு பொள்ளாச்சிக்கு திரும்பினார். அப்படி திரும்பிய உடனே அவருக்கு மனசுக்குள்ளார முருகன் அழைக்கக்கூடிய ஒரு எண்ணமானது தோன்றியது. ஆஹா, முருகப்பெருமான் நம்மை அழைக்கின்றான், அவனுடைய தொண்டில் நாம் ஈடுபட வேண்டும் என்று அவன் கட்டளையிடுகின்றான் போல் இருக்கின்றது என்று எல்லாவற்றையும் துறந்து அவர் நேராக பொள்ளாச்சியிலிருந்து அப்படியே புறப்பட்டு நேராக அற்புதமான திருப்புகழ் தலமாக இருக்கக்கூடிய பெருங்கரணை என்று அழைக்கப்படக்கூடிய பெரும்பேர் கண்டிகை என்று கொண்டாடப்படக்கூடிய அந்த முருகனுடைய திருத்தலத்திற்கு வந்தார். அந்த பெரும்பேர் கண்டிகையில் முருகன் எப்படி அருள் பாலிக்கின்றான் என்பதை பார்க்கின்ற பொழுது அப்படி தெற்கு நோக்கி முருகப்பெருமான் அதாவது புதுகை மலையில் இருக்கக்கூடிய அகத்தியருக்கு காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையிலேயே முருகப்பெருமான் அப்படி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார். அந்த திருத்தலத்திலே வந்து ஏறத்தாழ 4 ஆண்டுகள் இந்த முத்துசுவாமி என்ன செய்தார், தவ வாழ்க்கையை மேற்கொண்டார். முருகன் மீது அப்படி ஒரு மிகப்பெரிய பக்தியோடு தவ வாழ்க்கையை மேற்கொண்டார். பிறகு என்ன நடந்தது அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் நடுபழனி மரகத தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தை தரிசிப்போம், வாருங்கள். ஆறு படை வீடு கொண்ட ஐயா எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா, ஏறுமயிலேறி குரமாதுடனே வேலெடுத்து வருவாய் துயர் களைவாய் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஆறு படை வீடு கொண்ட ஐயா எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா, ஆறு படை வீடு கொண்ட ஐயா எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா. ஏறுமயிலேறி புறமாதுடனே வேலெடுத்து வருவாய் துயர் களைவாய், ஏறுமயிலேறி புறமாதுடனே வேலெடுத்து வருவாய் துயர் களைவாய்.
தலைவாய் முருகா ஆறு படை வீடு கொண்டு ஐயா எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா. தந்தைக்கு போதனை செய்த முருகா பெரியமலை கோவில் கொண்ட சிவபாலா அன்பும் அருளும் வாழ்க்கையிலே ஒன்றாகட்டும் அறிவு முதிர்ந்து தெளிவு பிறந்து ஒளியை கூட்டட்டும். தந்தைக்கு போதனை செய்த முருகா பெரியமலை கோவில் கொண்ட சிவபாலா சிந்தை மகிழ்வோடு தினம் துதித்தோ ஞானந்தனை தருவாய் அருள் புரிவாய் முருகா ஆறு படை வீடு கொண்ட ஐயா எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா. வீறு கொண்டு நீ ஓடி வர வேண்டும் முருகா முருகா சூரனை வதைத்த சூர சம்ஹாரா முருகா முருகா வேலை சுழற்றுவாய் வினையை நீக்குவாய் முருகா முருகா போற்றி புகழவே புவிமெச்ச வானில் வருவாய் முருகா. தூயவரின் விழியமுதே திருமுருகா தேனமுதாய் ஓடி வந்து அருள் புரிவாய் ஞானம் தந்து நலம் பலவே நீ தருவாய் ஞானப்பழமானவனே வேல் முருகா ஆறு படை வீடு கொண்ட ஐயா எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா. ஆறு படை வீடு கொண்ட ஐயா எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா. ஏறுமயிலேறி குரமாதுடனே வேலெடுத்து வருவாய் துயர் களைவாய் ஏறுமயிலேறி குரமாதுடனே வேலெடுத்து வருவாய் துயர் களைவாய் முருகா. ஆறு படை வீடு கொண்ட ஐயா எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா. இன்றைய தினம் நான் மேல்பருவத்தூருக்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய நடுபடனி திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். முருகன் இந்த ஆலயத்திற்கு வந்த வரலாற்றை பற்றி சிந்திக்கின்ற நேரத்தில் முத்துசுவாமி என்று சொல்லக்கூடிய அன்பர் அப்படியே பெரும்பேர் கண்டிகை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் முருகன் மீது தவத்தில் இருக்கின்ற பொழுது என்னாயிற்று என்று சொன்னார். அவருடைய கனவில் முருகப்பெருமான் தோன்றி அருகிலே இருக்கக்கூடிய பெருங்கரணை அந்த பெருங்கரணை என்று சொல்லக்கூடிய ஊரில் ஒரு மலை இருக்கின்றது. அந்த மலையில் எனக்கு ஆலயம் அமைப்பாயாக என்று அறிவுறுத்தினான். அந்த முருகனுடைய அறிவுறுத்தலை ஏற்று இவர் என்ன செய்தார், நேராக அந்த பெரும்பேர் கண்டிகையில் இருந்து புறப்பட்டு பெருங்கரணைக்கு வந்தார். இந்த இடத்திலே வந்து முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கனகமலை என்று சொல்லக்கூடிய மலையின் மீது முதலில் ஒரு வேல் ஒன்றை நட்டு பூஜையை தொடங்கினார். ஆலயம் அமைக்க வேண்டும் என்ற அமைப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது ஒரு சிறிய முருகன் விக்கிரகத்தை அமைத்து ஒரு கீத்து கொட்டகையினால் அப்படி கீத்து பந்தலால் ஐயோர் ஆலயம் அமைத்து வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னாயிற்று, ஒரு பெரிய மழை காற்று அந்த கீத்து கொட்டகையானது பறந்து போய்விட்டது. ஆஹா, என் அப்பன் முருகப்பெருமானுக்கு கருங்கல்லால் அப்படி ஆலயம் அமைக்க வேண்டும் என்பதற்காக இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அருகிலே இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் அப்படி தன்னுடைய தோளில் ஒரு காவடி போன்று அதாவது இரண்டு மிகப்பெரிய பானைகளை கட்டி கொண்டு முருகனுடைய திருப்புகளை பாடிக்கொண்டு அந்த ஊர்களுக்கெல்லாம் செல்வர்.
அந்த ஊர்களிலே இருக்கக்கூடியவர்கள் அரிசி, பருப்பு, தானியம், காசு போன்றவற்றை அதில் இடுவார்கள். அந்த காவடிகளை அவற்றையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்திலே என்ன செய்தார்? முருகப்பெருமானுக்கு ஆலயம் எழுப்பத் தொடங்கினார். முருகன் அருளால் இவருக்கு என்னாயிற்று? சில அபூர்வமான சக்திகள் கைவரப்பெற்றன. இவர் கையிலே தெருநீர் எடுத்து விபூதி எடுத்து யாருக்காவது கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நோயானது நீங்கியது. அந்த நோய் நீங்கியது என்றவுடனே அவர்கள் பணமாக கொடுக்க முற்பட்ட நேரத்தில் ஆலய திருப்பணிக்கு உதவுங்கள் என்று அப்படி ஆலய திருப்பணிக்கு உதவி பெற்று இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்கின்ற நேரத்தில் என்னாயிற்று என்று சொன்னால் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. என்ன அற்புதம் என்று சொன்னால், இவருடைய கனவில் மைசூரில் இருக்கக்கூடிய தத்தபீடம், அதில் இருக்கக்கூடிய கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களுடைய முகம் இவர் கனவில் வந்தது. அப்பொழுது தனக்கு அந்திமக்காலம் நெருங்குகின்றது என்பதையும் உணர்ந்து கொண்ட முத்துசாமி சித்தர் இந்த ஆலயத்தை மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பதற்காகத்தான் முருகப்பெருமானே அந்த கணபதி சச்சிதானந்த சுவாமிகளுடைய உருவத்தை நமக்கு காட்டியிருக்கின்றான் என்று உணர்ந்தார். அதைப்போல கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் கனவிலும் முருகப்பெருமான் என்ன செய்தான்? முத்துசாமி சித்தருடைய உருவத்தை காண்பித்து இந்த மலைக்கு அவரை வரும்படியாக செய்தான். அப்படி இந்த மலைக்கு அப்படி வந்தவுடனே என்னாயிற்று என்று சொன்னால், இந்த ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை அப்படி கணபதி சச்சிதானந்த சுவாமிகளிடம் கொடுத்து முத்துசாமி சித்தர் சித்தியடைந்தார். அவருடைய ஜீவ சமாதியானது இந்த ஆலயத்தில் அந்த மலையின் மீது அமைந்திருக்கின்றது. அன்பர்களே, அந்த கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் மரகதக்கல்லால் முருகப்பெருமானுக்கு அப்படி திருவிக்கிரகத்தை உருவத்தை அமைத்து வழிபாடுகளை தொடங்கினார். அப்பொழுது என்னாயிற்று என்று சொன்னால், காஞ்சி மகா சுவாமிகள் இந்த பகுதிக்கு வந்தார். அவர் இந்த பகுதியை, அதாவது இந்த மலையை, இதில் அருள்வாளிக்கக்கூடிய இறைவனை நடுபடனி முருகன் என்று அழைத்தார். ஏன் பார்ப்போம். இப்பொழுது நாம் நடுபடனி முருகப்பெருமான் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம். பாருங்கள், மேல்முருவத்தூரிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சென்றவுடனே அந்த நெடுஞ்சாலையில் இடது பக்கத்தில் நடுபடனி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள்வாளிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்தை செவ்வாய்க்கிழமை என்ற காரணத்தால் செவ்வேள் குமரன் அருள் நமக்கு செழுமையான வாழ்க்கையை தரும் என்ற கருத்தின் அடிப்படையில் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த பகுதிக்கு வந்த காஞ்சி மகா சுவாமிகள் குன்றின் மீது இருக்கக்கூடிய மரகத தண்டாயுதபாணி சுவாமி என்று உணர்ந்தவுடனே என்ன செய்தார்? தென்பழனி என்று நமக்கு பழனி திருத்தலம் தெரியும். அதைப்போல் நம்முடைய சென்னையில் பார்த்தோம் என்று சொன்னால் வடபழனி திருத்தலம் நன்றாக தெரியும். இது இரண்டிற்கும் இடையில் அமைந்திருக்கின்ற காரணத்தால் இது நடுபழனி என்று அழைக்கப்படும் என்று குறிப்பிட்டார். அந்த வகையிலேதான் பெருங்கரணை இந்த கனக மலையானது நடுபழனி என்ற திருத்தலமாக உருவாகியது. அடுத்ததாக கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் என்ன செய்தார்? பத்துமலையில் முருகப்பெருமானுக்கு எப்படி மிகப்பெரிய உருவமானது, விக்கிரகமானது இருக்கின்றதோ அதைப்போல இந்த மலையிலும் ஒரு 45 அடி உயரத்தில் மேற்கு பக்கத்தில் முருகப்பெருமானுக்கு திருவிக்கிரகத்தை அமைத்தார். இந்த விக்கிரகத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த முருகப்பெருமானுடைய திருப்பாதத்திற்கு பக்தர்களே அவர்கள் தங்கள் திருக்கைகளால் அபிஷேகம், ஆராதனை போன்றவற்றை அந்த மிகப்பெரிய விஸ்வரூப முருகப்பெருமானுக்கு செய்யலாம் என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதமான அருள் வாய்ப்பு. இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையானது இருக்கின்றது. என்ன என்று சொன்னால், செவ்வாய்க்கிழமையில் அதாவது திருமணம் ஆகாத பெண்கள், திருமணம் ஆகாத ஆண்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து என்ன செய்ய வேண்டும்? 2 செவ்வரளி மாலைகளை வாங்க வேண்டும். அந்த மாலையை வாங்கி ஒன்றை முருகப்பெருமானுக்கு, நடுபடனி முருகப்பெருமானுக்கு சமர்ப்பித்து மற்றொன்றை அவன் திருவடியிலே வைத்து அதை திருமணம் ஆக வேண்டியவர்கள் தங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டு இந்த ஆலயத்தை ஒரு 6 முறை அப்படி பிரகாரத்தில் வலம் பெற வேண்டும். இப்படி 6 வாரங்கள் செவ்வாய்க்கிழமையில் வந்து வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடையானது உடனடியாக நீங்குகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த முருகப்பெருமான் அருள் செய்கின்றான்.
அடுத்து திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு என்ன நம்ம பார்த்தோம். அப்போ குழந்தை பாக்கியம் சர்வ நிச்சயமாக முருகப்பெருமான் என்று சொன்னாலே வம்ச விருத்திகரன் என்ற பெயர். ஆகையினால் வம்சத்தை விருத்தி செய்வதற்காக குழந்தை பாக்கியத்தையும் அருளக்கூடிய அற்புதமான குழந்தை தெய்வமாக விளங்குகின்றான் இந்த நடுபடனி மரகத தண்டாயுத பாணி என்று தெரிவித்து நடுபடனியில் அருள் பாலிக்கக்கூடிய அந்த மரகத தண்டவாணியினுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோ இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.